ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ரக்ஷஞ்சஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ரூனே ஹவுஸ் டூர் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸு. ரக்ஷி கேட்டு திறந்துட்டு இருக்கா. அதாவது இந்த லெஃப்ட் கேட் டு ரைட் கேட், அப்புறம் வந்து இந்த எண்டு டு இந்த எண்டு ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரீட், அதாவது ரோ ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைப் ஆஃப் ஹவுசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து இதான் வந்து பார்க்கிங் ஏரியா. அப்புறம் இந்த லெஃப்ட் காம்பவுண்ட் டு ரைட் காம்பவுண்ட் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வீடு இது. இப்போ தான் புதுசாக வந்ததுனால வேறு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை. இதுதான் ஹால். அப்புறம் வந்து இது வந்து 4 BHK ஹவுஸ் வித் 4 டாய்லெட் பாத்ரூம்ஸ் அட்டாச்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், கிச்சன், டைனிங் ஹால், அப்புறம் வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. வந்து அந்த சாக்லேட் வாங்கியிருக்காரு. அந்த சாக்லேட் பாக்ஸை கார்ட் பண்ணுறதுக்காக வந்து வீடியோவில் வந்து காட்டுறாரு. அது வந்து ஜாக்பாட் சாக்லேட் பாக்ஸ் அப்படின்னா, அது வந்து சின்ன சின்ன கீழே வந்து சாக்லேட் சின்ன சின்ன வந்து வந்து லாங் தான் வீடுமே வந்து ஏசி தான். ஃபால் சீலிங்கிறதுனால ஃபேன் எதுவும் அட்டாச் பண்ண முடியாது. வேணும்னா நம்ம டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரீபெய்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர். நம்ம வந்து கார்டெல்லாம் ஆப்பெல்லாம் டாப்அப் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து நம்ம கரண்ட் பில்லும் டாப்அப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஜஷு என்ன பார்த்துட்டு இருக்கானா, அடிக்கடிக்கு இங்கேருந்து வெளில பார்த்துட்டு இருப்பார். என்னென்னா நம்ம குரங்கு பயலுங்க சுற்றிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு இதே வேலை போது விழுந்தா பொழுது போனால். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம், அதனால தான் வெளியில் இல்லை, கதுவும் திறந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா குரங்குங்க வந்து ஒன்று ரெண்டு குரங்குல ஒரு 4-5 குரங்கு கண்டிப்பாக சொல்லுங்க. ஆமாம் ஜஷு, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் சொல்லுங்கள். வெல்கம் டு வெல் இப்படி வாங்க, இப்படி வாங்க, அந்த பக்கம் சேர் கிட்ட போங்க, சோஃபாவில் போங்க, சொல்லுங்கள். வெல்கம் டு ரக்ஷன் ஜஷ் சேனல். சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. நாங்க மூணு பேர் ராஜ்யம்தான். அப்பப்ப எட்டி பாத்துக்கிறது, வெளியில யாராவது நடமாடுறாங்களா, ஈ காக்கா ஏதாச்சும் இருக்கானு. ஆனா எங்க ஈ காக்கா இருக்குதோ இல்லையோ, நம்ம குரங்குங்க இருப்பானுங்க வெளியில. மேலே ஏறினு இறங்கினு கீழே இறங்க ஜஷு, விழுந்துருவடி. இவரை பயமுத்துறதுக்கு தான் இங்க ஒரு ரூம் இருக்கு. இது என்ன ரூம் பாத்தீங்களா, இதா பேய் ரூம். பேய் ரூம்ல போட்டுருவேன், வா இறங்கி வா, கீழே வா. அடுத்து வந்து கிச்சன். கிச்சன் பார்க்கலாம். அது வந்து பாப்கார்ன் மேக்கர், அப்புறம் அவன், மிக்சி, ஃபுட் வெயிங் ஸ்கேல், அதுக்கப்புறம் நார்மல் எக்ஸ் தான் அது. நார்மல் எக்ஸே வந்து ஆக்சுவலாக இந்த கலரில் தான் இருக்குமா, நாட்டு முட்டை தான் வந்து ஒயிட் கலரில் இருக்குமா இந்த ஊரில். கிச்சன் வழியாக பேக் சைடு ஃபுல்லாக பார்க்கலாம், ரோடு வரைக்கும் தெரியும். நம்ம ஜஸ்ட் காட்டுறது வந்து கிட்கேட் ஐஸ்கிரீம். அது இந்த ஊரில் வந்து நிறைய கிட்கேட் ஃப்ளேவர்ஸில் கிட்கேட் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி நிறைய கிட்கேட் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு.
அடுத்து இந்த வீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் தான். இந்த ஸ்விட்ச் என்னன்னா, இதை ஆன் பண்ணிட்டா ரெண்டுமே டாப் ஃப்ளோர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஹீட்டர் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடும்னா எப்படின்னா, இந்த டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆன் பண்ணால் ஹீட்டாக தண்ணி வரும், ரைட் சைடில் டர்ன் பண்ணால் நார்மல் வாட்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ரூம். இது வந்து பேக் சைடு தெரியும். அடுத்து வந்து ரெஸ்ட் ரூம், இந்த ரூமுக்கா அப்புறம் அந்த ஹாலுக்கும் சேர்த்த மாதிரி. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டேப்பில் இருந்துமே இதான் இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும். எல்லா பாத்ரூம்ஸுமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சரி அந்த ஆரஞ்ச் கலர் சைடு அந்த லெஃப்ட் சைடு அப்படி திருப்பினா சுட தண்ணி வரும். அதே மாதிரி அதை வந்து அந்த ப்ளூ கலர் சைடு அந்த ரைட் ஹண்ட் சைடு திருப்பினீங்கன்னா நார்மல் வாட்டர் வரும். எல்லா டேப்ஸ்லையுமே இந்த இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அடுத்து இதுதான் அந்த பேய் ரூம் சொல்லிட்டு சும்மா குழந்தைய பயமுறுத்தி வச்சுருக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்டோர் ரூம். இது இந்த விண்டோ வழியாக பார்த்தா ஹால் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடி போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே மாடி இருக்குது. மேலே வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். அதாவது இந்த ஹோல் வீட்லேயே இதுதான் வந்து பெரிய ரூம். ஸோ ஆல்ரெடி ஜஷு வந்து ஃபில் பண்ணிட்டார் அவரோட பிளேஸை. அதே மாதிரி ஃபுல்லாக வுட்டன் ஃப்ளோரிங் தான். ரூஃப் டாப் ஹவுஸ் அந்த டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்றதுனால இங்கே வந்து டெரஸ் எல்லாம் கிடையாது. என்னப்பா பண்ணுற? கேம் பார்த்து நிற்கீங்களா? என்ன கேமு? மோர்டல் காம்பேட் பார்த்துக்கிங்களா? இதுதான் நம்ம சாம்சங் டிவி. அப்புறம் அது வந்து கீழே இருக்கிறது வந்து ஸ்பீக்கர், அதாவது சவுண்ட் பார். சாம்சங் Q950A 11.1.4 இந்த மாடல். அது சினிமா தேட்டர் எஃபெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரேர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்குது. டால்பி அட்மோ சீரீஸ் அதோடய ஃபீச்சர். ஸோ அதில் அந்த படம் பார்க்கும்போது வேற லெவல் எஃபெக்ட் தேட்டரில் இருக்க மாதிரியே இருக்கும். கீழே வந்து PS5 அண்ட் PS4, அப்புறம் நம்ம ஜாய்ஸ்டிக்ஸு, அப்புறம் இந்த சாம்சங் அண்ட் சவுண்ட் பாரோடைய சப்வூஃபர் அது, அப்புறம் இந்த ரைட் கார்னரில் ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர், அது லெஃப்ட் ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர். ஸோ இது நம்ம பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ். ஹேர் ட்ரையர் புதுசாக வாங்கினது, இன்னும் யூஸ் பண்ணல. அகேரோ அப்படின்ற ஒரு பிராண்ட், பயங்கர வெயிட்டாக இருக்குது இந்த ஹேர் ட்ரையர். அது ஒரு பெரிய செட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான், மாஸ்டர் ரூம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இது வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ், சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது இது வந்து ஷவர் ரூம், ஸ்லைடிங் டோர் வச்சு ஹோட்டல்ஸ்லலாம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ரக்ஷி ரூம் சொல்லி சுற்றிட்டுருக்கா நெக்ஸ்ட்டு, ஆனால் அது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ரூம் காலியாக தான் இருக்கும், பேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து இந்த பிங்க் கலர், அது வந்து ரக்ஷியோட ஸ்விம்மிங் டியூப். அது வந்து காற்று அடிச்சு வச்சுருக்கோம். வந்து இது வந்து ஜஷுவோட ஸ்விம்மிங் டியூப். நெக்ஸ்ட் வந்து டாய்லெட். இங்கே பண்ணிட்டுருக்கோம், சோப் வந்து காய வச்சு வச்சுருக்கோம். இது சோப் வந்து ஆக்சுவலாக வந்து ஹோம்மேட் ஹேண்ட்மேட் சோப். எங்கள் ஆண்டி தான் வந்து இந்த சோப்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. இந்த சோப்ஸ் வந்து எல்லாருமே, நாங்கள் குழந்தை பாப்பா எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த இது டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டெடி பாய் சோப் அந்த மாதிரி எல்லோரும் என்னென்ன மாடல் ஷேப்ஸ் எல்லா மாடல்லையும் செய்வாங்க. அவ்வளோதான் இந்த ரூம். அந்த என்ன ரூம், அடுத்த ரூமாக பார்க்கலாம். அப்படியா சொல்லி சுற்றிட்டு தான் இருக்கா, ஆனால் யாரும் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப தைரியசாலி இருக்கீங்களா, அதனால யாரும்
தண்ணி எல்லாம் ரூம்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு திறமை கிடையாது. இது ஜஷு ரூம் அப்படின்னே ஒரு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஏசி ஆன் பண்ணுறாரு. ஆமாம், அப்படி சுத்தின்னு போடுறாரு அவர் ஜஷு. அவ்வளோதான், இது எந்த ரூம்ல பர்னிஷ் வாஷ்ரூம், அப்புறம் டாய்லெட் வாஷ்ரூம் மட்டும். அதுக்கப்புறம் இங்கே எல்லா ரூம்ல இருந்துமே வந்து பார்த்தோம்னா விண்டோ சைட் பார்த்தா பேக் சைட் தெரியுது பாருங்க, இந்த சைடு பார்த்தா அந்த பின்னாடி கார்டு எல்லாம் தெரியுது. இது ரெண்டட் ஹவுஸ் தான், இந்த பெட்டு ஏசி எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. ஸோ அவ்வளோதான், அங்கே ஃபுல் வீடு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஹவுஸ் டூர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.